எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை வந்து எதுக்குன்னா, இந்த லாஸ்ட் 1.5 மந்த்தாக எனக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. ஸோ நான் ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு தோணுச்சு, அதுக்காக தான் வந்து இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் கதையை அப்படின்னு தோணுச்சு. அதுக்கான பதிவு தான் இது. ஒரு ஊரில் ரொம்ப அழகான மலை இருந்தது. அந்த மலையில் வந்து பச்சை பசி நல்ல புல்லெலாம் இருந்தது. ஸோ அங்கே வந்து எல்லா விலங்குகளுமே இருந்தது. அதாவது யானை ஜாதியை சேர்ந்த விலங்கு, குதிரை ஜாதியை சேர்ந்தது, நரி, பூனை, கரடி, இந்த மாதிரி எல்லா இனத்தை சேர்ந்த ஜாதி இதுங்களும் வந்து அந்த இடத்துல இருந்தது. இப்போ இந்த குதிரை ஜாதி இருக்குல்ல, இந்த இதுங்க என்ன பண்ணுதுன்னா, நல்லா எப்போவும் போல் எழுந்து அந்த இடத்துல இருக்க புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக நல்லா இருக்குங்க. அப்போ அதில் ஒரு குதிரை யோசிக்குது, ஏன் நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் உச்சியில் மலை மேலே போய் சாப்பிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது அது வந்து அந்த மலைக்கு போகுது. ஃபஸ்ட் டைம் ஏறும்போது அங்கே அந்த மலையிலேருந்து உருண்டிட்டு வந்து கீழே விழுது. அதுக்கு நிறையா உடம்பு ஃபுல்லாக காயமாகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ட்ரை பண்ணுது, மிஸ் ஆகுது. தேர்ட் டே போது மலை மேலே போயிடுது, அதோடய வழியெல்லாம் கற்றுக்குச்சு. அப்புறம் நல்லா அந்த மலையில் இருக்கிற புல்லுங்களெல்லாம் சாப்பிடும், நல்லா ஷைனிங்காக சூப்பராக. கீழே இருந்த குதிரைங்களை விட அது ரொம்பவே நல்லா இருந்தது, ஏன்னா அது ஒரே ஒரு குதிரை மட்டும் தான் அந்த மலை மேலே இருந்தது, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு சிங்கம் வந்து சொல்லுது, ஏய் இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் இங்கேயே சாப்பிட்டு எவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க, அசிங்கமா, உங்கள் இனத்தை சேர்ந்த இந்த இந்த குதிரை மட்டும் பாரு எங்கே மேலே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, அது பாரு எவ்வளோ கொலு குலுன்னு பார்க்கவே அழகாக இருக்குது, நீங்கள்லாம் இப்படி அசிங்கமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த குதிரைங்களுக்குள்ளே ஒரு அப்படியே யோசிப்பாங்கல்ல, அப்போ யோசிக்கும் போது அந்த குதிரைங்கள்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அதே சிங்கம் வந்து அதே மாதிரி சொல்லுது. சொன்ன உடனே இந்த குதிரைங்கள்லாம் அந்த குதிரை வந்த உடனே கேட்குது, எங்களுக்கும் மேலே வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போறியான்னு கேட்குது. உடனே இந்த குதிரை ஓகே நாளைக்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகுது. போகும்போது அவங்க கிட்டலாம் சொல்லிட்டு வருது, பார்த்து வாங்க இந்த வழி சரியில்லை, இங்கே கல்லாக இருக்கும், இங்கே கால் வைக்காதீங்க விழுந்துருவீங்க, பத்திரமா வாங்க பத்திரமா வாங்கன்னு சொல்லிக்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்துட்டு தன்னோட உயிரை எதையுமே கேர் பண்ணாமல் அது போயிட்டே இருக்கு. இப்போ இந்த குதிரையில் எல்லா குதிரையும் மேலே போய் சேஃபாக அங்கே நின்னதுக்கப்புறமா அந்த குதிரை சாப்பிட்லான்னு அந்த புல்லை சாப்பிட்லான்னு புரியும் போது இந்த குதிரையில் ஒரு குதிரை மட்டும் எட்டி உதைக்குது. இந்த குதிரைங்களில் ஒரு குதிரை எட்டி உதைக்குது, எட்டி வச்ச உடனே அது கீழே விழுந்து செத்து போச்சு. இப்போ அந்த குதிரை இறந்து போச்சு, அதோட உயிர் போயிடுச்சு. ஆனால் இந்த இனத்தை சேர்ந்த இந்த குதிரை ஜாதி இருக்குல்ல, இதில் 4-5 குதிரைங்க மட்டும் என்னென்ன சொல்லுதுன்னா, ஐயோ நம்ம கூட இருந்தவங்கள நம்மளே தள்ளி விட்டுட்டுமே பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4 குதிரை சொல்லுது. இன்னொரு 4 குதிரை சொல்லுது, அவன் போய் சேர்ந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த இடத்துல எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த குதிரை சொல்லுது. ஆனால் அந்த குதிரைக்கு தெரியல இது யாரோட இதுவுமே கிடையாது, இது பொதுவானது, இது யாருனாலும் இங்கே வரலாம், சாப்பிடலாம், இருக்கலாம், போகலாம் அப்படிங்கிறத அந்த குதிரைக்கு தெரியாமலே ஒரு சிங்கம் வந்து சொன்னதை வச்சு மட்டுமே புத்தி இல்லாமல் அறிவு இல்லாமல் அது வந்து அந்த மாதிரி பண்ணிடுது. ஸோ அந்த குதிரையும் செத்து போச்சு, தான் வந்த வழியே அந்த குதிரைங்களும் மறந்தாச்சு. இப்போது இந்த குதிரையில் இருந்த ஒரு குதிரை தான் இறந்து போயிருக்கு. ஆனால் அந்த குதிரைக்கு தெரியல நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்க, நம்மெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்த குதிரைங்க, நம்மளை இந்த சிங்கம், யானை, புலி 1000 பேர் வரலாம், 1000 இனத்துலேருந்து வந்து இவங்கக்கிட்ட 1000 பொய் சொல்லலாம், இல்லை உண்மை கூட சொல்லலாம். ஆனால் அதை டிசைட் பண்ணி இது உண்மை பொய் அப்படிங்கிறது அந்த குதிரைக்கு மட்டுமே தான் அந்த உரிமை இருக்குது, இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. ஸோ அதை தெரியாமலேயே இந்த குதிரை வந்து அந்த உயிர் போகிறதுக்கு காரணமாயிடுச்சு. நீங்கள் எப்போ ஒற்றுமையாக இருக்கீங்களோ அப்போ தான் வந்து வெளியாட்கள் உள்ள வந்து உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் இருப்பாங்க. கதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, October 1, 2012 என்னோடய ஹஸ்பண்ட் இறந்தாங்க. அவங்க இறந்துட்டு அந்த 15-16 டேஸ் அந்த காரியம் கூட முடியல. அந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மண்டே இறந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சண்டே, அந்த லாஸ்ட் வீக் முன்னாடி இருக்க சண்டே வந்து ஒரு ஒயிட் கலர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு போயிட்டு 1 கோடி ரூபா கேஷ் வாங்கிட்டு வந்ததாக வந்து நல்ல அழகாக போய் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எப்போன்னு கேட்கும்போது அந்த டேட்லாம் சொன்னாங்க. அந்த டேட்டில் வந்து என்கிட்ட என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில், எனக்கு செகண்ட் பேபி வந்து அப்போது வயிற்றில் இருந்தான், 6 மாதம். அப்போது ஸ்கேனுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த டேட் வந்து நாங்கள் வந்ததே 7:30 to 8:00 வீட்டுக்கு வந்தோம். ஆனால் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் என் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ஒருவேளை பேய் போயிருக்கோம் போல் அந்த டைமில் எங்கள் ஹஸ்பண்ட் பேரில். ஸோ கேட்டாங்க, நாங்களும் வந்து அன்றைக்கி இருந்த மனநிலை, ஒருவேளை வாங்கியிருப்பாரா அப்படின்னு அவரை நாங்களே சந்தேகப்பட்டு அந்த சொத்தையுமே ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கள் பேர்லேருந்து எழுதி கொடுத்தாச்சு. அவங்க வாங்கிட்டு போனாங்க. போனவங்க எப்படி இருக்காங்கன்றது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், எங்களை சுற்றி இருக்கவங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. நான் இது எதுக்கு இந்த பதிவு பண்ணுறேன்னா,
நம்ம கர்மா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ. ஒரு பெரிய ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன். அவர் எனக்கு சொல்லி அனுப்பினார் இதை. அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. நம்ம இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு வந்து பெரிய செடியாக மரமாக வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னார். அது சொன்னது உண்மைதான். எப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு நெல் விதைக்கிறேன்னா அது நாளைக்கு அரிசியாக கொடுக்கும், அது பல பேர் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் அந்த இடத்துல ஒரு விஷத்தை விதைச்சேன்னா அது நாளைக்கு ஒரு விஷமாக தான் வரும். அந்த மாதிரி ஒருத்தவங்க இல்லாதவங்கக்கிட்ட போயிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கி சாப்பிட்றதும் ஒரு விஷம் மாதிரி தான். ஸோ இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு சில இன்சிடெண்ட்க்கு அப்புறமாவும் சில நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் ஃபினான்ஷியலாக வந்து யாருக்காவது தர வேண்டியது இருந்தால் கூட அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லறதுக்கு தயங்கிட்டு நிற்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து ஆமாம் இவ்வளோ இருக்குது பண்ணணும் அப்படின்னு வந்து ஓப்பனாக பேசினவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை விட்டுட்டு எங்களுக்கு வந்து இவங்க இல்லை, இவங்க வந்து எங்கே திரும்பி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இனிமேல் இல்லாதவங்க மேலே பழியை போட்டு, அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த வீட்டில் வந்து எவ்வளோ மனநிலை கஷ்டத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுமையை கொடுக்கும்போது அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா? நீங்கள் இன்னும் பாவத்துக்கு மேலே பாவம் தானே பண்ணுறீங்க, அப்படி பண்ணலாமா? உங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குது. நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த சேர்த்து வைக்கிற காசு, இந்த பணம் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? அவங்களுக்கு தானே போய் சேரும். அது அந்த ஒரு ரூபா கூட நல்ல காசாக இருந்தால் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும். அந்த பாவ காசை சம்பாரித்து நீங்கள் அவங்களுக்கு பாவத்தை கொடுக்கணுமா? ஸோ இன்னையிலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுங்க. நல்ல விஷயமா மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நான் நினைக்கிறேன்.